அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடைய கவுன்சிலிங்ல இன்னைக்கு தேதி 15/12/2020 ஸ்லைடிங் ப்ராசஸ் அண்ட் சீட் அலாட்மெண்ட் 2 அப்படின்றது நடக்குமா, இது எப்படி நடக்க போகுது அப்படின்றத பத்தி எல்லாம் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பாத்துட்டீங்க அப்படின்னா, அன் அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்லைன்ல நீட் கோச்சிங் கொடுக்குறவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நிறைய ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பத்தி இன்டிமேஷன் நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா மத்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ அல்லது உங்களுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கோ நீங்க ஷேர் பண்ணுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அதை பத்தி இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு நான் இதை தெளிவா சொல்றேன். ஆல் ஓவர் இந்தியால ஆன்லைன்ல நீட் கோச்சிங் கொடுக்கக்கூடிய அன் அகாடமி இன்ஸ்பயர் ரிவிஷன் கேம்ப் ஃபார் நீட் 2021 அண்ட் 2022க்கான ஒரு ரிவிஷன் கேம்ப் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது எப்ப இருந்து அப்படின்னா 14th December-17th December. உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லா சப்ஜெக்டும் ரிவைஸ் பண்ண போறாங்க. ஒரு போர்டு எக்ஸாம், என்சிஆர்டி சிலபஸ், அதே மாதிரி போர்டு எக்ஸாம் அஸ் வெல் அஸ் நீட்டுக்கும் உங்களுக்கு ரிவைஸ் பண்ண போறாங்க. ஸோ இது மறக்காம என்ரோல் பண்ணிக்கோங்க. இதை என்ரோல் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை என்ரோல் பண்ணிக்கோங்க. இன்னொரு எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் நமக்கு வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. அதாவது 10th, 11th, 12th, அதே மாதிரி ரிப்பீட் டெஸ்ட் தனித்தனியா அன் அகாடமி இன்ஸ்பயர் எக்ஸாம்ஸ் சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரைஸும் உண்டு, பிளஸ் ஸ்காலர்ஷிப்பும் உண்டு. ஸோ இதுக்கு என்ரோல் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி 10th தனியா 11th தனியா என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இந்த 10th வந்து என்னைக்கு எக்ஸாம் நடக்குது அப்படின்னா December 18th, 9 AM to 12 PM கரண்ட் 10th படிக்கிறவங்களுக்கு, ஓகேங்களா. அதே மாதிரி கரண்ட் 11th படிக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 PM to 5 PM நடக்குது, அதுவும் 18th December. ஸோ அதுக்கும் என்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்துட்டீங்கன்னா 12th, அதாவது இந்த வருஷம் 12th படிக்கிறவங்க, 12th கம்ப்ளீட் பண்ணவங்க ரிப்பீட்டர்ஸ், ஸோ இவங்களுக்கும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 to 5 PM வந்து டெஸ்ட் நடக்குது, ஆனால் 19th December நடக்குது, ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஃப்ரீ தான். இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை எழுதுறதுக்கு பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம், பிளஸ் நீங்கள் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும், அதுதான் அன் அகாடமி லேர்னிங் ஆப்பை. அந்த ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதில் நீட் 10 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எப்படி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்களுடைய பிளே ஸ்டோரில் போயிட்டு அன் அகாடமி லேர்னிங் ஆப்னு டைப் பண்ணுங்க. அன் அகாடமின்னு போட்டிங்கனாலே அந்த லேர்னிங் ஆப் அப்படின்னு வரும். ஸோ உள்ளே போயிட்டுன்னு இன்ஸ்டால் கொடுங்க. நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் அது ஓப்பன் மட்டும் கொடுங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா மொபைல் நம்பர் இருக்கும். ஸோ அந்த உங்களிருந்து அதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப் வந்துருக்குறீங்களா, என்ட்ரு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. இன்ஃபர்மேஷனை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணுங்கள், மற்ற இல்லைன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே சார், இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் நாங்கள் வந்து ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கு கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் பே பண்ணிவிட்டு எங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் இல்லாமல் இருக்கிறோம். இவங்க ரெண்டு பேருக்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். சரி, ஏன் சார் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஷெட்யூல் பிரகாரம் 12ஆம் தேதியோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதில் நிறைய பேர் வந்து சீட் அலாட்மெண்ட் வாங்கியிருப்பீங்க, சில பேர் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வாங்கியிருப்பீங்க, சில பேர் வந்து என்ன அப்படின்னா எனக்கு ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா. ஓகே, இந்த 12ஆம் தேதியோட முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யாரெல்லாம் ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கு அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு வேகன்சி இருந்தால் அவங்க கேட்டதுக்கு பிரகாரம் இந்த சாய்ஸ்ல, அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரில் அவங்க கொடுத்துருக்க சாய்ஸ்ல இருந்து ஃபார்வர்டில் போறதுக்கு வேகன்சி இருந்தால் ஃபில் பண்ணி அவங்களுக்கு இன்னைக்கு மறுபடியும் ஒரு அலாட்மெண்ட் வரும். ஓகே, அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மறுபடியும் போக வேண்டியதில்ல, அலாட்மெண்ட் வரும். அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை வந்து ஏன்னா அவங்க ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க, இந்த அலாட்மெண்ட் வரும், நீங்கள் வந்து நீ காலேஜில் சாயம் பண்ணிக்கலாம். ஓகே, சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் இல்லாமல் இருந்திருக்கும், அதாவது யூ ஆர் நாட் ஃபிட் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும், நாட் அலாட்டட் ஃபார் சீட்னு வந்திருக்கும். அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்குலாம் இன்னைக்கு சீட் அலாட்மெண்ட் வரும், வேகன்சி இருந்துச்சுனால், ஓகேங்களா. இந்த சீட் அலாட்மெண்ட் உங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வேகன்சி இருந்தால் மட்டும்தான் கவுன்சிலிங் 2 வரும். இப்போ இந்த ஃப்ரெஷ்ஷாக வந்து சீட் அலாட்மெண்ட் 2 வாங்குறீங்களா, அதாவது சீட் அலாட்மெண்ட் 1 வாங்காம சீட் அலாட்மெண்ட் 2 இப்போ வாங்கியிருப்பீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து 21st 22-23 நடக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நீங்கள் எப்பயுமே இந்த நம்ம தமிழ்நாடு TNAU வெப்சைட்டை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இன்னைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்போ வேணும்னாலும் உங்களுக்கு அந்த இன்டிமேஷன் வரலாம், ஓகே. ஒரு 10:00 உள்ள எப்போ வேணாலும் வரலாம்.
ரெண்டாவது வந்து உங்களுடைய மெயில் ஐடியை செக் பண்ணிட்டு இருங்க. நீங்க ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்ளை பண்ணிருக்கவங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி கவுன்சிலிங் அட்டன் பண்ணி சீட் அலாட்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, ப்ராசஸ் வந்து உங்களுடைய மெயில் ஐடியை செக் பண்ணிட்டு இருங்க. அதே மாதிரி லாகின் பண்ணி பாருங்க, ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணி போகும்போது கொடுக்குதா கொடுத்துருக்காங்களான்னு பாத்துங்க. சரி, இனிமேல் சில பேர் கேட்பீங்க, சார் இந்த பேஸ் டூ அப்படின்றது என்ன வருமா அப்படின்னு. சப்போஸ் இந்த சீட்டு வந்து இவங்களுக்கு இவ்வளவு கேண்டிடேட்டை கூப்பிட்டோம், ஃபில் ஆகல அப்படின்ற பட்சத்துலதான் ரிமைனிங் அடுத்த ரேங்க், நம்ம ரேங்க் ரேஞ்ச் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்கல்ல, அது மாதிரி ஒரு ரேங்க் ரேங்க் வந்து ரேஞ்ச் வந்து வரும். ஓகேங்களா? ஆனா இப்ப இன்னைக்கு வருமா அப்படின்றது சொல்றதுக்கு முடியாது. ஏன்னா இந்த பழைய இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இன்னும் சீட் அலாட்மெண்ட் கொடுக்காமலே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஃபில் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வரும். ஸோ நீங்களும் இந்த வெப்சைட்டை இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா பாருங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கண்டிப்பா வந்து ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் அட்டன்மெண்ட்டு சீட் அலாட்மெண்ட் இல்லாதவங்களுக்கு வேகன்சி இருந்தால் சீட் அலாட்மெண்ட் வந்துடும், அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 21st வரும். ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.